பில்லியனர் ஜாய் அல்காஸ் வாஸ் இன்சல்டட் டேர்ன்ட் அவே ஃப்ரம் அ ரால்ஸ் ராய்ஸ் டீலர்ஷிப் இன் துபாய். வாட் ஹி டிட் நெக்ஸ்ட்? சி, இந்த நியூஸோட ஹெட்லைனை பார்த்தோன்னே ஐ தாட் இந்த நியூஸ் நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, எங்கேயும் படிச்சிருக்குமே, ஆல்ரெடி எப்போயோ ஒரு தடவை வந்திருக்கு அப்படின்னு. செக்ஷன் இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஜாய் அல்காஸோட ப்ரொமோட்டர் ஆர் தி ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இவர் தான் இப்போ இந்தியாவில் வந்து டாப் மோஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாய் அல்காஸ், தனிஷ்க் இவங்களாம் தான் டாப் லீடில் இருக்காங்க. ஸோ ஜாய் அல்காஸ் வந்து அதோட ப்ரொமோட்டர் வந்து ஹி ஹஸ் கான் டு துபாய் ஒரு தடவை, அப்போ ராயல்ஸ் ராய்ஸோட ஷோரூமுக்கு போயிட்டு ஹி வாண்டட் டு சீ அ ராயல்ஸ் ராய்ஸ் கார். ஆனால் அங்கே இருந்து சேல்ஸ்மேன் ஹி ஹஸ் செட் லைக், அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் மிட்சுபிஷி ஸ்டோருக்கு போங்க, அங்கே போய் கார் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாசுக்காக வெளில அமிச்சிட்டார் போல். அதில் இவர் செம்மையாக கடுப்பாகி இவர் உடனே வந்து 6 கோடி ரூபாய்க்கு கார் அப்படியே அங்கேயே புக் பண்ணி வாங்கிட்டாராமா. வாங்கிட்டு இந்த காரை விஷயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு, ஏன்னா இப்போ காரே தேவைப்படலாங்க, சரி சும்மா ராயல்ஸ் ராய்ஸ் பார்க்கலான்னு போயிருப்பாரு, பட் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறதுனால ஐ கேன் பை அப்படி சொல்லிட்டு அங்கேயும் வாங்கிட்டார். இது வந்து இதெல்லாம் நடந்தது இயர் நம்பர் 2000 நடந்தது, ஓகேவா? இது ரீசர்ஃபீஸ் ஆகிற வருஷம் வந்து 2024 இந்த நியூஸ் வருது. பட் 2024 இப்போ தான் இது ஃபஸ்ட் டைமாக நியூஸாக வெளியில் வருதான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே இன்சிடென்ட் நிறைய இடத்துல நியூஸ் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நியூஸ் ஆர்டிகல்ஸில் வந்திருக்க நம்ம படிச்சிருக்கோம். அதனால தான் இந்த வாட்டி இன்றைக்கி எக்ஸாக்டாக இந்த நியூஸை படிக்கும் போது ஐ ஃபெல்ட் ஏன் இந்த நியூஸ் இப்போ வந்திருக்கு, டோன்ட் யூ திங்க் வி நோ திஸ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ப்ராபப்ளி நம்ம இப்போ என்னென்னா இதுலேருந்து வாட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் ப்ராப்பர்லி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாய் அல்காஸ் மாதிரி மிகப்பெரிய ப்ராமினண்ட்டான பிஸ்னஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் அவங்களோட நேம் வந்து எப்போதும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைப் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம கம்பெனி பற்றி பேசிகிட்டே இருக்கணும், இல்லை நம்ம கம்பெனி பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் எப்போதும் அப்படியே இருந்துகிட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐ திங்க் தேர் டூயிங் இட். பிகாஸ் நீங்கள் பாருங்கண்ணா, இப்போது இந்த நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 hours ago இருக்குது. நான் வந்து கூகுள் நியூஸில் வச்சுருக்கேன் இதை. சி, ஆக்சுவலி இது நான் ஃபஸ்ட்டு நியூஸில் வந்து நான் பார்க்கும்போது நம்ம நார்மல் நிறைய நியூஸ் வரும், ஓகே? ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த நியூஸாக தான் இது வந்துச்சு. வரும்போது ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்டு, எப்படி ஹவு கேன் திஸ் ஹேப்பன், இது நம்ம இப்போ நடந்த மாதிரி சொல்கிறாங்களே, இது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோமே அப்படின்னு பார்த்தா ஃபுல் கவரேஜ் கூட நம்ம இதில் பார்க்கலாம். அதாவது ஒரு நியூஸை ஒரு பர்டிகுலர் நியூஸ் மீடியாலேருந்து போடாமல் நிறைய பேர் போட்டிருப்பாங்களே, இப்போ எல்லா நியூஸ் மீடியாவிலேருந்தும் எல்லா நியூஸ் பேப்பர்லேருந்தும் இந்த ஆர்டிக்கிள் அவங்க எப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஆர் எக்ஸ்பிரஸ்ஸு, அது இது, ஓகேவா, டெய்லி கிரானிக்கல்ஸ்னு, இவங்க எல்லாருமே இந்த நியூஸை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்றதோட கலெக்ஷனை தான் ஃபுல் கவரேஜில் காமிப்பாங்க. ஸோ இந்த ஃபுல் கவரேஜில் போய் பார்த்தா 12 hours ago, இங்கே பாருங்கள், யூ ஹவ் திஸ் 12 hours ago, 19 hours ago, 22 minutes ago, 7 hours ago, 16 hours ago, எல்லாருமே இந்த இதே விஷயத்தை போட்டிருக்காங்க. 7 hours, 15 hours, டிஎன்ஏல பாருங்கள், 6 days ago, 15 hours ago, 6 days ago, 2 days ago, எப்படி எல்லாருமே ஒரே விஷயத்தை சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைமில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஈவன் தோ இட் இஸ் அ வெரி 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 2000 நடந்தது, அதுக்கப்புறம் வெரி வெளியில் எப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அப்போ கண்டிப்பாக இது நிறைய ரவுண்ட்ஸ் வந்திருக்கும். அப்புறம் சக்ஸஸ் ஸ்டோரி, ஜாய் அல்காஸோட சக்ஸஸ் ஸ்டோரி, ஹவு ஹி யூனோ அவர் வந்து ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய கோல்டு ஷோரூம்ஸை வந்து அவர் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தார்னா இப்படி தான், ஏன்னா பிகாஸ் இந்த ரால்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த கார் வச்சு. அவர் என்ன சொல்லிட்டார்னா, யார் வந்து அங்கே வந்து 500 AEDக்கு ஹூ ஆர் ஆல் பையிங், ஃபஸ்ட்டு யார் வந்து கோல்டு வாங்குறாங்களோ அந்த இன்டர்நேஷ்னல் ஷோரூமில் யூஏஇயில் துபாயில் யார் வந்து இவ்வளோ திரம்ஸ்க்கு 500 திரம்ஸ்க்கு யார் வந்து கோல்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ராயல்ஸ் ராய்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக ப்ரைஸாக கொடுப்பேன் அப்படி சொல்லி அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஃபினாமினலாக ஒரு ஒரு ஹவு டு யூ கால், இப்போ எப்படி இந்த நம்ம மெசேஜ் நம்ம படிக்கிறோம்ல 12 hours ago, 15 hours ago சொல்லி ஒரே மெசேஜ் ஒரு 10 நியூஸ் மீடியா சேனல் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி, அப்போ அங்கே சொல்லியிருப்பாங்களே ராயல்ஸ் ராய்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம்ப்பா அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய சர்ச்சை அங்கே கிளம்பி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஸ் பில்ட் இஸ் எம்பையர், அஃப்கோர்ஸ் ஹிஸ் கம் ஃப்ரம் யூனோ கேரளா, அப்படி தான் அவர் வந்து செம்மையாக பில்ட் பண்ணியிருக்காரு. பட் இது வந்து இன்றைக்கி எஸ்பெஷலி இந்த நியூஸை வந்து வை ஐ வாண்டட் டு ஷேர் அப்படின்னா, see how people are planning how a particular information dissemination is happening right now. இப்போ இன்றைக்கி ஒரு நாளில் நம்ம பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை எல்லா நியூஸ் மீடியா மூலயமாகவும் ஒரே நாளில் அதே இன்ஃபர்மேஷனை எல்லோரும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தேர் மேக்கிங் அன் இம்ப்ரிண்ட். ஓகே, ஜாய் அல்காஸ், தெர் இஸ் சம் நியூஸ் அபவுட் ஜாய் அல்காஸ், வெதர் தெர் இஸ் யூனோ தெர் இஸ் அப் ட்ரெண்ட், இல்லைனா நம்பர் ஒன் பர்ஃபார்மர், ஆர் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸில் ஜாய் அல்காஸ் இஸ் த க்ளோசஸ்ட் காம்படிட்டிவ் டு தனிஷ்க், ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து அபவுட் ஜாய் அல்காஸ் வந்துகிட்டே இருக்குது.
ப்ராபப்ளி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் திஸ் தட் தீஸ் ப்ராமினன்ட் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் டூயிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.